தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் ஒரு தீர்மானம் எடுக்கல. எந்த பக்கம் சொல்றேன்னா அவன் எடுக்கல. ஆனா தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பே இப்பொழுது ஒரு விமர்சனம் போய் கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி அதாவது சரவித் பிரேமதாசாவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, அதனால இவர்கள் அந்த நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்போ. ஆனா இன்னும் அவங்க பேச்சுவார்த்தை யார்டையும் முடிக்கல. அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுறதாக சொல்லியிருக்காங்க. ஆனா இவர்கள் அதற்கு முன்பே அப்படியான ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்து இந்த நாட்டிலே இன்னொரு இனப்பிரச்சனையை கிளப்புவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதுல என்னன்னா தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரிவினை உண்டாக்கணும். பிரிச்சாதான் இன்னைக்கு இஸ்புல்லாவை ஏன் போட்டிருக்காங்க, முஸ்லீம் ஓட்டை உடைக்கிறதுக்காக. சிவாஜிலிங்கத்தை போட்டிருக்காங்க தமிழ் ஓட்டு உடைக்கிறதுக்கு. அப்ப தமிழ் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு உடைச்சிட்டா கோட்டாபாய அவர்கள் வருவதற்கு லேசாக இருக்கும். இப்பான பிரிச்சு ஆள்வதற்கான ஒரு நடவடிக்கையை இப்பொழுது எடுத்து வருகின்றது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.